வணக்கம் வெல்கம் டு பெனா கிச்சன். இப்போ நம்ம செய்ய போகிறது குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். குலோப் ஜாமுன் தான் நம்ம வந்து எப்பவும் போல் சாதாரணமாக உள்ளது இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக. இது வந்து பால்கோவா குலோப் ஜாமுன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு நான் இது எம்டிஆரோட இந்த மிக்ஸோட தான் வாங்கி வச்சுருக்கேன், எம்டிஆர் மிக்ஸு. இது ஒரு பேக்கெட் போடுறேன். ஒரு பேக்கெட் கொட்டியிருக்கேன். இப்போ அதோட இந்த பால் மாவு சேர்த்துருக்கேன், எவ்ரிடே பால் மாவு. நீங்கள் எந்த பால் மாவு என்றாலும் சேர்த்துக்கிறங்க. இப்போ பால் மாவு நான் 4 ஸ்பூன் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை பண்ணிட்டு இது வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், பால் நல்லா காய்ச்சி கொஞ்சம் கிட்டி எடுத்து வச்சுருக்கேன். பால் இதே அதுலேயும் சேர்த்துருங்க. சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது. அதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி பத்தாமல் இருக்குது. இப்போ நீங்கள் கைட்டு பிசைங்க, ஸ்பூனில் போடாதீங்க. கைட்டு பிசைஞ்சா தான் அது ஒழுங்காக வரும். பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு. இது குலோப் ஜாமுனே கொஞ்சம் ஸ்பெஷல். எப்படின்னா இது வந்து பால்கோவா, இந்த பால்கோவா வந்து இது போட்டு நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா வந்து முதல்ல இது உருண்டையாக செய்ய போகிறது கிடையாது. நம்ம இந்த அளவு மாவு எடுத்துக்கிறோங்க. மாவு எடுத்து ரெண்டு கைட்டும் தேய்ச்சி இந்த சைஸ் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எல்லாமே இதே மாதிரி செஞ்சுக்கிறங்க. பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்குறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறங்க. நீங்கள் இப்போ நம்ம சீனி பாவு காய்ச்சிடுவோம். சீனி பாவு வந்து இது 300 ml. இது இந்த கோவில 300 ml. இதில் வந்து நான் 2 கோவில் ஊற்றுறேன். ரெண்டுக்காக போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதில் நம்ம சீனி போடுவோம். பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இப்போது இந்த மெஷர்மெண்ட் கப்பில் இது 200 உள்ளது. இதில் 3 கப் சீனி போடுறேன். சீனி போட்டாச்சு. நல்லா கிண்டி விடுங்க, கொஞ்சம் பாவு ஆவரட்டும். பாருங்க பாவு நல்லா பொங்கிக்கிட்டு வருது. இது ரொம்ப அந்த பாவு வந்து ரொம்ப தண்ணி ஆக்கிறாதே, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓகே, இப்போ கொஞ்சம் திக்காக ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாச்சு. ஓகே, இந்த மாதிரி பேனை அடுப்பில் வச்சுக்கிறங்க. அதில் நெய் ஊற்றிக்கிறங்க. நெய் இருந்தால் நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லை ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் ஊற்றிக்கிறங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடு ரொம்ப அதிகமான சூடு ஏற்றிறதையே கொஞ்சம் மிதமான சூட்டில் நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு பொறிச்சு எடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டுடலாம்.
பாருங்க இப்போ மெதுவா வச்சிருக்கேன் அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் லேசியஸ் அப்படி பிரட்டி பிரட்டி விட்டுக்கிறேங்க இந்த நெய்யில் பொரிச்சீங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அள்ளிடுவோம் இதை அதே மாதிரி இதையும் போட்டு எடுத்துருவோம் பாருங்க இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதையும் அள்ளிடலாம் இப்போ இந்த சீனி பவுட் நல்லா சூடாக இருக்குது இதுவும் சூடாக இருக்குது இந்த சூட்டோடு இதை கொட்டிடுங்க அதில் கொட்டி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அது அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் வாசத்துக்கு ஏலக்காய் பவுட்ரு போடுறேன் ஏலக்காய் தூள் வந்து நல்லா நச்சு இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறோங்க வாசத்துக்கு இப்போ இதில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிறோங்க மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் பாருங்க அரை மணி நேரம் ஆச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம இந்த ஊறினதை மட்டும் எடுத்துருவோம் இது வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் மிக்ஸ் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மேலே போடுறதுக்கு இது வந்து பால்கோவா இப்போ வந்து இந்த ஊர்னதை வந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து லேசாக அப்படி கீறிக்கிறங்க கீரி உள்ளுக்கு கோவா வச்சு இந்த மாதிரி முந்திரியை வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதே ரெசிபியில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்